ஹலோ பை சைமரு, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாசா வந்து இந்த மாதம் அக்டோபர் 2023 இந்த மாதம் வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நாசா வந்து இந்த மாதம் அக்டோபர் 2023 இந்த மந்த் வேணால் ஒரு ராக்கெட்டை வேணால் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கெட் மூலம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு இது வேணால் ஆர்பிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிட் பண்ணுறது மூலம் அதாவது ஆஸ்ட்ராய்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வேணால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் நமது பூமியோட மையப்பகுதி வந்து எப்படி உருவானது போன்றவற்றை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நாசா வந்து சொல்கிறாங்க. அதாவது நாசா வந்து இந்த மந்த்து ஒரு ராக்கெட் மூலம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வேணால் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை ஒரு ஆஸ்ட்ராய்டை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது மூலம் நமது பூமியோட மையப்பகுதி எப்படி உருவானது போன்றவற்றை இந்த ஆஸ்ட்ராய்டு ஸ்டடி பண்ணுறது மூலம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னா நாசா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமது பூமி மாதிரியே ஒரு கிரகத்தோட மையப்பகுதி, அதாவது எர்த்து பிளானெட் மாதிரி நமக்கு சோழத்துக்கு வெளியே அமைஞ்சுள்ள ஒரு கிரகத்தை ஒரு பிளானட்டோட மையப்பகுதி வந்து எப்படி உருவாயிருக்கு அதை பற்றி தகவல்களில் இந்த ஆஸ்ட்ராய்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது மூலம் நமக்கு தெரிய வரும் அப்படின்றதுனா நாசா தான் சொல்கிறாங்க. நாசாவோட இந்த ஆஸ்ட்ராய்டு ஆர்பிட்டை இந்த மிஷினை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். நாசா வந்து இதற்கு என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக் மிஷின் அப்படின்றத நேம் வச்சுருக்கோம். ஏன் இந்த மாதிரி நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாசா வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டை போயிடணும் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். அந்த ஆஸ்ட்ராய்டு அதோட நேம் வந்து என்ன அப்படின்னா 16 சைக் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு 16 சைக் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, கிரேக்க புராண கதைகளின்படி இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வேணால் 16 சைக் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. அதனால் இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டை நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஆர்பிட் பண்ணி அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுனால இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வந்துன்னா சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த ராக்கெட்டை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து, அதாவது லான்ச்சிங் சைட் வந்து உடனே வந்து என்ன அப்படின்னா, கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து நாசா ஃபால்கன் ஹெவி ராக்கெட் மூலம் சைக் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து 12 அக்டோபர் 2023 இந்த மந்த் வேணால் லான்ச் பண்ணுறதுனா நாசா வேணால் பிளான் பண்ணியிருக்காங்க. இது சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 16 சைக் ஆஸ்ட்ராய்டை போய் ஃபுல்லாக ஆர்பிட் பண்ணி அந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணும் இதாக இதோட மிஷினாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டை பற்றி இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1852 அந்த காலகட்டத்திலே இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வேணால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டுனா, 300 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமது பூமியிலேருந்து 300 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, 500 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூரியன்லேருந்து 500 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸிலிருந்து இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வந்து சூரியனை வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமது சோலார் சிஸ்டத்தில் உள்ள மார்ஸ் பிளானெட்டுக்கும் ஜூபிட்டர் பிளானெட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த 16 ஆஸ்ட்ரா இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வேணால் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு முறை சுற்றி வருவதுக்கு இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு எத்தனை நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னா, 1825 நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்லேருந்து 500 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு 1825 நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நமது பூமி வந்து நமது சூரியனை சுற்றி வருவதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வந்து சூரியனை சுற்றி வருவதுக்கு 1825 நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு இதில் வந்து மையப்பகுதியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டோட சென்டர் பகுதியான கோரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான அயன் மற்றும் நிக்கல் போன்ற எலிமெண்ட் வந்து அதிகமாக இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன எலிமெண்ட் வந்து இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் நாசா வந்து இந்த சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து, அதாவது லான்ச்சிங் சைட் அதோட நேம் வந்து என்ன அப்படின்னா, கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து ஃபால்கன் ஹெவி ராக்கெட் மூலம் சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 12 அக்டோபர் 2023 தான் நாசா வந்து லான்ச் பண்ணுறதுனா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 16 சைக் ஆஸ்ட்ராய்டு போய் எப்போ சென்றடையும் இந்த சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா, 2029 16 சைக் ஆஸ்ட்ராய்டை சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டை இந்த சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் ஆர்பிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 16 சைக் ஆஸ்ட்ராய்டு அதோட ஒரு ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த 16
சைக் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா இது வேணால் ஆர்பிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேணால் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிட் பண்ணுறது மூலம் என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வந்து சென்டர் பகுதியான கோர் பகுதியில் அதிகப்படியான அயன் மற்றும் நிக்கல் போன்ற வேணால் இருக்குது அப்படின்ட்டு, அதிகப்படியான அயன் மற்றும் நிக்கல் போன்ற எலிமெண்ட் வேணால் இருக்குது அப்படின்னு நாசா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை ஆர்பிட் பண்ணுறது மூலம் வேறு என்னென்ன எலிமெண்ட் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டுனா தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ராய்டை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது மூலம் நமது பூமியோட சென்டர் பகுதியான கோர், பூமியோட அதாவது எர்த்தோட சென்டர் பகுதியான கோர் மையப்பகுதி வந்து எப்படி உருவானது போன்ற தகவல்களை இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது மூலம் தெரிய வரும் அப்படின்னு நாசா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டு வந்து மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமது சோலார் சிஸ்டத்தில் மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு இந்த ஆஸ்ட்ராய்டும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 16 சைக் ஆஸ்ட்ராய்டோட டயாமீட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 220 கிலோமீட்டர் இதோட டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது மூலம் நமது பூமியோட மையப்பகுதி வந்து எப்படி உருவானது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் நிக்கல் போன்ற எலிமெண்ட் மாதிரி வேறு என்னென்ன எலிமெண்ட் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டில் அமைஞ்சிருக்கு போன்ற தகவல்களையும் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது மூலம் தெரிய வரும் அப்படின்னா நாசா வந்து சொல்கிறாங்க. 12 அக்டோபர் 2023 இந்த சைக் ஸ்பேஸ் கிராஃப்ட்னா லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. 2029 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 16 சைக் ஆஸ்ட்ராய்டை சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு நாசா வந்து சொல்கிறாங்க. ஃபைனல் நம்பர் தெரிஞ்சு பார்க்கணும்.